உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை நேரில் சந்தித்த கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ரஷ்ய படைகளை எதிர்த்து போரிட தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்திருக்கிறார். ரஷ்யாவின் 70 நாட்களுக்கும் மேலான தீவிர தாக்குதல்களில் உக்ரைனின் முக்கிய நகரங்கள் அனைத்தும் சிதிலமடைந்திருக்கின்றன. அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகளின் ஆயுத உதவியுடன் ரஷ்ய படைகளை எதிர்த்து முடிந்தவரை உக்ரைன் ராணுவம் போராடி வருகிறது. போருக்கு பின் உக்ரைனை புனரமைக்க உதவுமாறு அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி உலக நாடுகளிடம் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார். இந்நிலையில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உக்ரைன் தலைநகர் கீவில் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினார். போர் குற்றங்களுக்கு ரஷ்ய அதிபர் புதின்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்ற ட்ரூடோ உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை செய்ய கனடா தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ரஷ்ய படைகள் பல்வேறு நகரங்களில் புதைத்து வைத்திருக்கும் கண்ணி வெடிகளை கண்டுபிடித்து அகற்ற உதவி வரும் பேட்ரான் என்ற நாய்க்கும் அதன் பயிற்சியாளருக்கும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வீரப்பதக்கம் வழங்கி கௌரவித்தார். இதனிடையே உக்ரைனில் நிலவி வரும் போர் சூழல்களுக்கு இடையே தலைநகர் கீவில் உள்ள தனது தூதரகத்தை கனடா நேற்று மீண்டும் திறந்திருக்கிறது. கனடா பிரதமர் ட்ரூடோவும் உக்ரைனுக்கான கனடா தூதர் லாரிடாவும் கொடியை ஏற்றி தூதரக செயல்பாடுகளை தொடங்கி வைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.